வணக்கம் நண்பர்களே, தமிழ் சாலர் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு 30 கேள்விகள் வந்து உளவியல் சார்ந்தது நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து காவலர் தேர்வுக்கு உளவியல், இது வந்து கண்டிப்பாக வந்து ரயில்வே எக்ஸாம், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து உங்களுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும், காவலர் தேர்வை விட உங்களுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகணும்னு அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து கொஸ்டின் இருக்குது இந்த 30 கேள்விகள். ஸோ இந்த 30 கேள்விகள் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஏபிசிடியை வந்து 26 லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எழுதிக்கோங்க. ஏபிசிடி 26 லெட்டர் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். ஏபிசிடி இந்த மாதிரி எழுதிருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு மேலே வந்து 1, 2, 3, 4, 5 26 லெட்டருக்கும் 26 வரைக்கும் போட்டுக்கோங்க. அதேமாதிரி ரிவர்ஸில் இசட்லேருந்து 1 இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் போடுவீங்க இல்லையா, ஒய்க்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி பாட்டமில் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா, நான் சொல்கிறது புரியுதா? 26 ஏபிசிடி லெட்டரும் எழுதிக்கோங்க, மேலே 1, 2, 3 அதுக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே ரிவர்ஸில், அதாவது இசட் 1, ஒய் வந்து 2, எக்ஸ் 3 அப்படின்ற மாதிரி ரிவர்ஸில் வந்து நீங்கள் 26, அப்போ ஏ வந்து மறுபடியும் 26 வரணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினுமே இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட வேண்டுகோள்னு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. 30 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஜஸ்ட் வந்து உங்களை யார் வந்து இத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறது, நான் பார்க்க போகிறேன்னா இல்லை, நீங்கள் 10 மார்க் எடுங்க, 5 மார்க் எடுங்க, இல்லை 30க்கு 30 கூட எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அது எத்தனை மார்க் வந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும், அப்படியே மெமரி ஆகும். நீங்கள் போடும்போது 30க்கு ஒரு 10 கொஸ்டின் தெரிஞ்சால் கூட 10 ஓகே, அது மீதி இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் ஏன் தெரியல, நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க, ஏன் இது வரல அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் மைண்டில் வந்து உட்காரும். ஸோ அப்போ கண்டிப்பாக மீதி 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் டெஸ்ட் எழுதுங்க. ரைட்டா, ரைட். அது இல்லாமல் பேப்பரில் ஏபிசிடி எழுதிட்டு அந்த நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நான் நம்புகிறேன், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில எழுத்துக்களில் வழக்கோடியிலிருந்து 17வது எழுத்திற்கும் இடப்பக்கமாக உள்ள 9வது எழுத்து அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக போதும். ஆங்கில எழுத்துக்களில் வழக்கோடியிலிருந்து 17வது எழுத்திற்கும், ரைட்டா? ஸோ வழக்கோடி அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி எழுதிருப்பீங்க இல்லையா, இந்த இசட்னு போட்டிருப்பீங்க, ரைட்டா? ஸோ வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து, அதாவது இசட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் 1, 2, 3 போட்டிருப்பீங்க, நான் தான் சொன்னேன், கீழே வந்து 1, 2, 3 போட்டிருப்பீங்க, மேலேயும் 1, 2, 3 போட்டிருப்பீங்க. மேலேன்றது 7, 1, 2, 3 வரும், இசட் வந்து கீழே 1, 2, 3 போட்டிருப்பீங்க, ரிவர்ஸில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் பாருங்கள். இப்படியே வந்து 17வது எழுத்து, வழக்கோடியிலிருந்து 17வது எழுத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லெட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே அப்படின்ற எழுத்து வருதான்னு பாருங்கள். ரைட்டா, ஸோ இதே மாதிரி இப்படி இங்கே 1, 2, 3 எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜே தான் வந்து உங்களுக்கு 17வது லெட்டராக இருக்கும். ரைட்டா, இந்த ஜேன்ற லெட்டருக்கு இடப்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வலது பக்கம் இல்லையா, ஸோ இது வலது பக்கம், இதுதான் வந்து இடது பக்கம். ரைட்டா, ஸோ இதுக்கு இடது பக்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 9 எழுத்து வேணும் வரணுமா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 9 லெட்டர் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்றது தான் வந்து வந்து லாஸ்ட் அது 9வது லெட்டராக வரும். ரைட்டா, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா 17 எழுத்து வந்து இப்படி ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டீங்க, 17 லெட்டர் வந்தாச்சு. ரைட்டா, இதுக்கு இடதுபுறம் வந்து 9 லெட்டர் இது பண்ணும், அப்போ 9 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 17, 9 கூட்டிங்கன்னா 26 வரும். ஸோ இப்படியே ரிவர்ஸில் வந்து நீங்கள் 1, 2, 3 போட்டிங்கன்னா 26வது லெட்டர் என்ன போட்டிருப்பீங்க, ஏன்னு போட்டிருப்பீங்க. அப்போ ஏன்றது தான் ஆன்சர். ஸோ ஏன்றது தான் கரெக்டாக, இதை வந்து இந்த ரிவர்ஸில் வந்து 26 வரப்போகுது. ரைட்டா, இசட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 26 வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில எழுத்துக்களில் இடப்பக்கத்திலிருந்து 22வது எழுத்திற்கும் வலப்பக்கத்திலிருந்து 21வது எழுத்திற்கும் நடுவில் உள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, சரி, இப்போ நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களே பேப்பரில், அது பாருங்கள்.
இடப் பக்கத்துல இருந்து அப்படின்னா ஏபிசிடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, இதுல இருந்து 1 2 3 ன்னு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ல 22வது எழுத்து என்னன்னு சொல்லி பாருங்க. ஸோ 22வது லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22வது லெட்டர் வந்து வி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும் ரைட்டா. அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதிருப்பீங்க இல்லையா, வலப்பக்கம். ஸோ இது இசட் ஒன், இசட் வந்து ஒன்னாவும் ஒய்ன்றது ரெண்டாவும் ரிவர்ஸ்ல எழுதிருப்பீங்களா. ஸோ இது மாதிரி ரிவர்ஸ்ல வந்து நீங்க எழுதிருப்பீங்க இந்த சைட்ல இருந்து வாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 21வது லெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ரைட்டா. ஸோ 21வது லெட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ வந்து இப்படி ரிவர்ஸில் வலப்பக்கமாக எடுத்தீங்கன்னா 21வது லெட்டர் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரிவர்ஸில் போகாமல் இப்படி நம்ம சாதாரணமாக இடப்பக்கம் போனதில் வந்து வின்றது வந்து 22வது லெட்டர் அப்படின்னா எஃப்ன்றது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து 6வது லெட்டராக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரைட்டா. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, இந்த 22 இந்த 6. ஏன்னா இது இது இந்த நம்பர் வந்து 6, ஏன்னா இந்த வரிசையில் தானே போகுது ஏறு வரிசையில். ஸோ அப்போ 6 இது 22, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 28 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு தேவை மிடில் வேல்யூ. அப்போ ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள், ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 4 2 8 அப்போ 14 வருதா. அப்போ 14வது லெட்டர் தான் வந்து உங்களுக்கு மிடில் வேல்யூவாக இருக்கும். ஸோ 14வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும் ரைட்டா. நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிருப்பீங்களா அதை பாருங்கள், A1 B2 C3 எழுதிருப்பீங்களே. அப்போ 14வது லெட்டர் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ மிடில் வர்றது என் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், ட்ரீ பிளான்ட் உமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ட்ரீனா பிளான்ட்னா உமன்னா கேல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதர் வராது, மதர் அப்படின்றது தான் உமனுக்கு தான் வரும். பட் எல்லாமே எல்லா உமனும் மதர்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எல்லா உமனும் கேல்னு வேணால் சொல்லலாம். சைல்டு அப்படின்னா சைல்டு, அது பாயாக இருக்கலாம் அல்லது கேலாக இருக்கலாம். பாய்னா பாய்னு வந்துருச்சு, அப்போ கேல் அப்படின்றது தான் கரெக்டு ரைட்டுங்களா. ஸோ ரூட்னா ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. அப்போ டார்க்னு என்ன வரும்னா பிளாக் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் வந்து டைரெக்டான கொஷின், இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். ஓகே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் சைக்காலஜிக்கான ட்ரிக்ஸ் வீடியோ நாங்கள் போட்டோங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1 ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்டிடியூட், அது பேர் தான் வேறு, அதாவது குவான்டிடியூட் ஆப்டிடியூடுன்றாங்க, நியூமெரிக்கல் அபிலிட்டின்னு சொல்கிறாங்க, மென்டல் அபிலிட்டின்னு சொல்கிறாங்க, உளவியல்னு சொல்கிறாங்க, எதை வேணாலும் மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான், இந்த மாதிரி தான் கொஷின் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். இதெல்லாம் உளவியல் பகுதி நான் சொல்லிட்டேன், இதை வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கலாகவே அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆன்சர்லாம் தப்பு தப்பாக தான் வரும் ரைட்டா. இப்போ வந்து இந்த விகிதாச்சாரத்தில் இருக்க இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 49 + 1 கூட்டியிருக்காங்க ரைட்டா. 7 49 அதாவது ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க 49, இது கூட 1 கூட்டினா 50 வருதா ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 64 11 கொடுத்துருக்காங்க. 1 கூட்டியிருக்காங்க அப்படின்னா 8 8 சூஸ் பண்ணி பாருங்கள். 8 சூஸ் பண்ணிங்கன்னா 8 8 64 64 வரும். அதை ஸ்கொயர் ஏன்னா 7 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்களா, அப்போ 8 8 64 64 கூட 1 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 65 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ 8 அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தப்பாக வரும் ரைட்டா. ஸோ இது வந்து சைக்காலஜி, அதனால் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைம் பார்த்துருவோம் நினைக்கிறேன். ட்ராமா என்பது டைரக்டர் உடன் தொடர்புடையது எனில், மேகேஷன் என்பது கீழ்கண்டு எதனால் தொடர்புடையது. ட்ராமானா அதை டைரக்ட் பண்ணுறவங்க அந்த நாடகத்துக்கு, மேகேஷன்னா பேப்பர் நியூஸ் பேப்பரு. ஸோ இவங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டர் அப்படின்றது தான் வரும். ஏன்னா ரீடர் ஸ்டோரி இதெல்லாம் வராது, ஸோ பிரிண்டர் வராது, இதுக்கு வந்து எடிட்டர் அப்படின்றது தான் கரெக்டு. இது ஒரு டைரக்டர் மாதிரி. ஸோ வந்து பி ஆப்ஷன் இதுக்கு கரெக்டு. 7 ஒரு பகடையை 3 முறை உருட்டும் போது கீழ்காணும் 3 வெவ்வேறு நிலைகள் தென்படுகின்றன. 3க்கு எதிர்ப்பக்கம் அமைந்துள்ள எண்ணெய் காண்க. இது சம்மந்தமாக நம்ம ரெண்டு வீடியோ இப்போ நேற்று முந்தா நாளெலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அந்த கியூபுன்னு போட்ட ஒரு வீடியோ, அது இல்லாமல் அதுக்கு டைக்ஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதே ட்ரிக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டோம், பட் பார்க்காதவங்களுக்காக இன்னொரு டைம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தெரிகிற மாதிரி தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இதில் கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்பர் வந்து அதில் இருக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வராது. இப்போ நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா 3க்கு ஆப்போசிட்டாக 4 இருக்காது, 2 இருக்காது ரைட்டா. புரியுது நான் சொல்கிறது, அதாவது அந்த 3 பக்கத்தில் தெரிகிறது வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக உக்காராது. அப்போ 3க்கு வந்து 4ன்றது ஆப்போசிட் கிடையாது ரைட்டா, ஏன்னா அது பக்கத்தில் இருக்கு இல்லையா.
ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, அப்போ மூணுக்கு ரெண்டு வந்து ஆப்போசிட்டில் வராது. இங்கே மறுபடியும் மூணு வந்திருக்குதா, ஒன்று அஞ்சுன்னு போட்டிருக்காங்களா, அப்போ அந்த ஒன்றுன்றதும் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வராது. மூணுக்கு அஞ்சும் வந்திருக்குது, ஸோ அஞ்சுன்றதும் ஆப்போசிட்டில் வராது, ரைட்டா? ஸோ ஏற்கனவே நம்ம இங்கே மூணுக்கு தான் ரெண்டு ஒன்று வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன, நான் மூணுக்கு ஆப்போசிட்டாக நாலும் வராது, ரெண்டும் வராது, ஒன்றும் வராது, அஞ்சும் வராதுன்னு சொன்னால் இந்த டைஸில் வந்து மொத்தம் ஆறு பக்கம் இருக்கும். அப்போ ஆறாம் நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு இல்லையா, நாலும் வராது, ரெண்டும் வராது, மூணுக்கு மூணையும் ஆப்போசிட்டும் வராது. அப்போ ஒன்றும் வரல, ரெண்டும் வரல, மூணும் வரல, நாலும் வரல, அஞ்சும் வரலனா கண்டிப்பாக ஆறுன்றது தான் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப தூரம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் டைஸ்லாம். எட்டாவது கொஷின் பாருங்கள், ரெண்டு ஆறு பதினஞ்சு முப்பத்தொன்று ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? எட்டாவது கொஷின். சரி, இது என்ன வாசல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஆறுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அப்படி பார்க்கலாம். நாலை வந்து கூட்டியிருக்காங்க, ரைட்டா? ஸோ நாலுன்னு என்ன சார் ஆகுதுன்னா ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் வந்து ஒம்பது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அது என்ன சார் ஒம்பது அப்படின்னா அதுதான் மூணு ஸ்கொயர், ரைட்டா? இப்போ உங்களுக்கு அநேகமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பதினஞ்சுக்கும் முப்பத்தி ஒன்றுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுன்னு வருது. ஸோ பதினாறுன்னா என்ன சார் அப்படின்னா அது நாலு ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். முப்பத்தி ஒன்றுக்கும் ஐம்பத்தாறுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி வருது. ஸோ இருபத்தஞ்சுன்னா அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு வருது, ரைட்டா? இது வரைக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தது ஆறு ஸ்கொயர்னு வரணும். ஆறு ஸ்கொயர்னா ஆறு ஆறு முப்பத்தாறு. ஸோ முப்பத்தாறாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஐம்பத்தி ஆறு கூட கூட்டியிருப்பாங்க, அப்படி தான் ஆட் பண்ணி போகுது. அப்போ முப்பத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தாறுக்குன்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு, தொண்ணூற்றி ரெண்டு. வேணால் கூட்டி பாருங்க, முப்பத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தாறு போட்டிங்கன்னா நைன்டி டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்தது பாருங்க, ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க, அஞ்சு ஒன்று பதினொன்று ஆறு பதினேழு முப்பத்தாறு இருபத்தி மூணு போட்டிருக்காங்க. ஒரு டேஷ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பார் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த டேஷில் இருக்கிற நம்பர் அவங்க கேட்கல, அவங்க வந்து அடுத்த நம்பர் வந்து கொஸ்டின் மார்க்கில் தான் ஒரு நம்பர் வித்து ஒரு கொஸ்டின் மார்க்கு அதுக்கப்புறம் டேஷ். ஸோ ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்து வரதான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதுமானது, ரைட்டா? ஸோ இது சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் தான். ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் நம்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள், அஞ்சுன்றது ஒரு ப்ரைம் நம்பர், ஒன்று விட்டு ஒன்று வாங்க. பதினொன்றுன்றது ப்ரைம் நம்பர், ஒன்று விட்டு வந்தோம்னா பதினேழுன்றது ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்து இருபத்தி மூணுன்றது ஒரு ப்ரைம் நம்பர், அப்படி ப்ரைம் நம்பர் ஆர்டரில் போட்டிருக்காங்க. அப்போ டேஷ் டேஷில் வரது வராது, அதுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பாக வந்து என்ன நம்பராக வந்திருக்கணும், ப்ரைம் நம்பர்னு வந்திருக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்னா அடுத்த நம்பர் என்ன ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது அப்படின்றது தான் ப்ரைம் நம்பர், ரைட்டா? ஸோ அப்போ ஒன்று விட்டு ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு வருது இது ப்ரைம் நம்பரில் வருது. ஸோ அதனால் வந்து ஐம்பத்தி ஒம்பதுன்றது தான் சரியான ஆன்சர், டி ஆப்ஷன் தான் கரெக்டு. பத்து, தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு ஆகும், பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவரின் இளைய மகனின் வயதை போல் மூன்று மடங்காகும். அவரது மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் பதினஞ்சு எனில் தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? மொத்தம் வந்து மூத்த மகன் இளைய மகன் இருக்கிறான், அப்போங்கிற மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர்த்துக்கும் ப்ரெசன்ட் ஏஜ்னா நம்ம வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம், ரைட்டா? அப்பாவுக்கு எக்ஸோ, மூத்த மகனுக்கு ஒய்யும், இளைய மன்னனுக்கு இசட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதுதான் வந்து ப்ரெசண்ட் ஏஜ் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இதை தான் நேம், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ப்ரெசன்ட் ஏஜ்லாம் நான் கொடுத்துருக்குறேன், ரைட்டா? தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு ஆகும். ஸோ வந்து தந்தையோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட வயசு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மூத்த மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படின்னு வந்துச்சு, ரைட்டா? அடுத்த லைனை படிச்சு பாருங்கள், பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு அவரது வயதின் அவரது வயது அவரின் இளைய மகன் வயதை போல் மூன்று மடங்காகும். ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சார் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு, ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம்னு போட்டால் ப்ளஸ் பன்னெண்டு, பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு போட்டாங்கன்னா மைனஸ் பன்னெண்டு, ரைட்டா? ஸோ இதெல்லாம் நிறைய சம் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளைய மகனின் வயதை போல் மூன்று மடங்காகும் சொல்லியிருக்காங்க. அந்த இளைய மகன் சொல்லும்போது இவருக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம்னா அப்போ அந்த இளைய மகனுக்கும் வந்து பன்னெண்டு வயசு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவருக்கும் வந்து பன்னெண்டு வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது இல்லாமல் மூணு மடங்குன்னு போட்டிருக்கா, அப்போ மூணு மடங்குனா மூணு, இளைய மகனுக்கு பேர் வந்து இசட்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இசட் ப்ளஸ் டுவெல், ஏன்னா பன்னெண்டு வருது பிறகு அப்படின்னு போட்டிருப்போங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக வருது. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரது மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கு உள்ள வயது வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம், மூத்த மகன் வந்து ஒய், இளைய மகன் இசட்டு,
இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் வந்து 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் கிடைக்கிறது, இந்த மூணு ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து என்ன வரும்னா, எக்ஸ் பிளஸ் 12 இருக்கா, இது கொஞ்சம் அடிச்சிடலாம். எக்ஸ் பிளஸ் 12, ரைட், எக்ஸ் பிளஸ் 12 அப்படின்னு வருது. இது வந்து 3z அப்படின்னு வந்துடும். 3z, இது 3 12 36, இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும், ரைட்டா? 3 12 36 அப்படின்னு சொல்லி வரும். இது 3z வருது. இந்த 3z இந்த பக்கம் 8 வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, எக்ஸு மைனஸு 3z ஈக்குவல் டு, இது 3 12 36, ரைட்டா? 3 12 36. ஆனால் இந்த பக்கம் என்ன இருக்குது, 1 12 இருக்குது, அது அந்த பக்கம் 8 போகணும். அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 12 பக்கம் தான் மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ 36ல 12 போச்சு அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபார்முலா. அது வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாறி இருக்கும், எக்ஸு மைனஸு 3z சீக்குவல் டு 24 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மாறி இருக்கும், ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்றது இல்லையா, அந்த 2y இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2y போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுது. அப்போ அப்படியே நீங்கள் போட்டிருக்கு, இது எல்லாத்தையும் நான் அடிச்சிடறேன், இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம், ரைட்டா? இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அதில் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 2y, ஏன்னா எக்ஸ்னு வந்தது இல்லையா, அதுக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 2y மைனஸ் 3z சீக்குவல் டு 24 அப்படின்னு வந்து, இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை நமக்கு கிடைச்சிருக்கு, ரைட்டா? ரைட். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று கிடைச்சது இல்லையா, அது என்ன கிடைச்சது, ஒய் மைனஸ் இசட். அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் போட்டிருந்தேன்னா ஒய் மைனஸ் இசட், ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் 15 போட்டிருக்கேன். இதை ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு எதாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா, நமக்கு ஒய்ன்றது வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து எக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி. அப்போ எதை கேன்சல் பண்ணணும், இசட்டை கேன்சல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3z போட்டிருக்கேன், இங்கே மைனஸ் இசட் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை மூணால் பெருக்குங்க, ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட் எல்லாமே மூணாவது இதை இப்போ பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 3y 3z 3 5 45, ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே மைனஸ் 3z மைனஸ் 3z இருக்குது, அப்போ கழிக்கணும், கழிச்சா குறி மாறும், ரைட்டா? அப்போ இது வந்து ப்ளஸ்ன்னு வரும், இது மைனஸ்னு வரும், இது மைனஸ்னு வரும், ரைட்டா? கழிச்சா குறி மாறும். அப்போ இந்த இசட்ன்றது கேன்சல் ஆகிடும், மைனஸ் 3z ப்ளஸ் 3z கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு இது மட்டும் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இது மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆயிடுச்சு, ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து மைனஸ் வந்துருக்கு இல்லையா, ப்ளஸ்ன்றது மைனஸாக மாறி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ 2y மைனஸ் 3y அப்படின்னு போட்டால் இது மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 45 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 21 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், ரைட்டா? ரெண்டு பக்கமும் மைனஸ் வரதுனால ரெண்டு பக்கமும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 21 அப்படின்னு வந்திருக்கு. ஒய் ஈக்குவல் டு 21, ஒய் ஈக்குவல் டு 21. ஆனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y போட்டிருக்கேன், ரைட்டா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 21 வந்துச்சா, இங்கே அப்ளை பண்ணுங்கள், ஒய் ஈக்குவல் டு 21. அப்போ 2 × 21 நீங்கள் போட்டிங்கன்னா 2 × 21 42 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ எக்ஸ்ன்ற ஏஜ் என்ன, 42. ஸோ அப்போ தந்தையின் வயது 42 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. மூணு ஈக்குவேஷன் வரும், இதில் அல்ஜிபிரிக் சமம், மூணு ஈக்குவேஷன் வரும், மூணு ஈக்குவேஷன் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை, அதாவது தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, சரியாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அதாவது தவறான விடை வந்து சரியான விடையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ இது 1:3 தான், ரைட்டா? 1:3 தவறானது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இது தவறானது, இது சரியானது, ரைட்டா? தவறானதோட எண்ணிக்கை வந்து சரியான விடையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 1:3 தவறானது 3, மொத்த அவன் விடையளித்தது வந்து 120 கேள்விகள், 120 கேள்விகள். அப்போ 1:3 மொத்த பங்கு 4, இது 4 டிவைட் பண்ணுங்கள், 3 12, அப்போ 1 பங்குன்றது 30, 1 பங்குன்றது 30. 3 பங்கு வந்து அவன் வந்து தப்பாக போட்டிருக்கான். அப்போ 3 9, அப்போ 90 கணக்கு வந்து அவன் தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கான், 30 கணக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 3 மடங்கு அதிகம்ன்ற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்கோம்னா 3 மடங்காகும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
இது வந்து கொஷினை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தான் இருக்குது. ஒரு டெஸ்ட் எழுதுற வந்து மூணு மடங்கு தப்பு பண்ணுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வராது. ஒரு மடங்கு அவன் தப்பு பண்ணியிருக்கலாம், மூணு மடங்கு ரைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாருமே அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒரு மாணவன் வந்து ஜீரோ மார்க் கூட எடுக்கிறாங்க அப்படின் போது மூணு மடங்கு தவறாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ரூல்ஸில் போட்டோம்னா 1:3 தவறுன்றது மூணு மடங்கு எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க, மொத்தம் நாலு. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பங்குன்றது 30, மூணு பங்குனா 39. ஸோ 90 கணக்கில் வந்து அவன் தவறாக விடை போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ரைட். இயல் எண்களின் பகு மற்றும் பகா எண் அன்றி உள்ள எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இயல் எண்கள்னால் 1, 2, 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரியும் 1, 2, 3 அப்படி 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதில் 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வர்றது நீங்கள் ப்ரைம் நம்பர்லாம் சொல்லிடுவீங்க. இதில் ஒன்றுன்றது பார்த்தியா, இது ஒன்றுன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, ப்ரைம் நம்பர் இல்லைன்றதும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ரைட்டா? ஸோ ஒன்றுன்றதை பொறுத்த வரைக்கும் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அந்த எண்களின் எண்ணிக்கை என்னன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒன்றுன்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது 13 பாருங்க. 5, 8, 6, 4 இது மாதிரி ஒரு நம்பர் சீக்வல் என்ற தொடரில் அடுத்தடுத்து வரும் இலக்கங்களின் வித்தியாசம், அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து வரக்கூடிய வித்தியாசம் மூணு இருக்கும்படியாக உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை, அந்த டிஜிட் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், 5க்கும் 8க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3 வரும், 8க்கும் 6க்கும் வராது 2 வரும், 6க்கும் 4க்கும் 2 வரும், 4க்கும் 9க்கும் 5 வரும், 5, 9க்கும் 8க்கும் 1 வரும், 8க்கும் 5க்கும் மறுபடியும் 3 வரும். மறுபடியும் 5, 4 போட்டால் 1 வரும், 2 வரும், 6, 7 போட்டிருக்காங்க. அப்போ 6க்கும் 7க்கும் 1 தான் டிஃப்ரெண்ட்டு, 7க்கும் 9க்கும் 2 டிஃப்ரெண்ட்டு, 9, 8க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஃப்ரெண்ட்டு, 8க்கும் 1க்கும் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட்டு, 1க்கும் 3க்கும் 2 டிஃப்ரெண்ட்டு, 3க்கும் 5க்குமே 2 டிஃப்ரெண்ட்டு தான், 5க்கும் 4க்கும் 1 தான் டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு எதுவுமே வரல. அப்போ பார்த்தீங்கன்னா 5, 8, 5, 8க்கும் 8, 5க்கும் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருது. ரைட்டா? ஸோ இலக்கங்களில் டிஜிட்களின் எத்தனை டிஜிட்டுக்கு வருது அப்படின்னா மொத்தம் 4 டிஜிட்டுக்கு வந்து இது வருது. இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு வந்து வித்தியாசம் 3 வருது, அடுத்த 2 டிஜிட்டுக்கு வந்து வித்தியாசம் 3 வருது. அப்போ மொத்தம் 4 டிஜிட்டுக்கு வந்து இலக்கங்களின் எண்ணிக்கைன்னு போட்டுக்காலே, அப்போ 4 டிஜிட்டுக்கு வந்து இந்த வித்தியாசம் 3ன்றது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், 14வது கொஷன். 8, 8, 1, 81 ஸ்டார் 9 ஸ்டார் 1 100 அந்த மாதிரிலாம் கொடுத்தா 7 ஸ்டார் 1 ஈக்குவல்ட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த ஸ்டார்ன்றதை வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன். ரைட்டா? 8 ஸ்டார்னா 8+1 வச்சுக்கோங்க. அப்போ 8+1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 அப்படின்னு வரும், 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? அந்த 2 நம்பரும் அப்படியே கூட்டி ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி இதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், 9, 1 போட்டிங்கன்னா 10, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 ஸ்கொயர் போட்டால் 100 வந்துச்சா? அப்போ கண்டிப்பாக 7, 1 நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 8, 8 ஸ்கொயர் பண்ணால் 8, 8, 64. அப்போ 64ன்றது தான் சரியான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 15வது கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மைனஸ் என்பது டிவைட் எனவும், ப்ளஸ் என்பது இன்டு எனவும், டிவைட் என்பது மைனஸ் எனவும், எக்ஸ் என்பது ப்ளஸ் எனவும் பொருள்படும் எனில் பின்வற்ற சரியானதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ஆன்சர் தான் கேட்பாங்க உங்களுக்கு 1 மார்க்கு. இதில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் செக் பண்ணி எதுக்கெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் வந்து இது 60ன்னா இந்த பக்கம் நீங்கள் ஆப்ரேஷனுங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து அந்த குறியை மாற்றி போட்டு 60 வருதா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வரல, நான் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் என்பது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் என்பது என்னவோ டிவைட் என்பது, மைனஸ் என்பது டிவைட் நம்பர் போட்டுருக்காங்க. 49 நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா 4.9 வரும், அப்போ புள்ளியில் வரும். ஸோ புள்ளிலாம் ஆன்சர் வரப்போகிறதில்ல. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சூட்டபுளாக இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ரைட்டா? ஆனால் பி ஆப்ஷனும் கரெக்டு தான், ஆனால் இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. என்ன சார் அப்படின்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுலாம் இங்கே 52 ஒரு 4 போட்டிருக்காங்களே, அப்போ 52க்கு 4க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைட் சிம்பிள் வந்து மிஸ் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ டிவைடு அந்த இடத்துல வந்து நீங்கள் டிவைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். 52க்கும் 4க்கும் சென்டரில் டிவைட் அப்புன்னு சொல்லி போட்டுக்கணும். ரைட்டா? இதில் டிவைட்னு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்கன்றத இப்போ நான் போட போகிறேன். ஸோ பி ஆப்ஷன் தான் நம்ம போட போகிறோம். பி ஆப்ஷன் தான் கரெக்டாக, மீதெல்லாம் நான் போட்டு பார்த்தா எல்லாமே வரல. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், 52ன்றது நான் போடுறேன். 52 இங்கே டிவைட் வருதுன்னு சொன்னானா, அப்போ டிவைட்னா என்ன, டிவைட் என்பது மைனஸ், அப்போ மைனஸ் 4, ப்ளஸ்ஸு, ப்ளஸ் என்பது இன்ட்டு, அப்போ இன்ட்டு 5, இன்ட்டு என்பது ப்ளஸ்ஸா, அப்போ ஒரு ப்ளஸ்ஸு 8, மறுபடியும் மைனஸ் வருது. ஸோ மைனஸ் என்பது டிவைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிவைடடு
டூ அப்படின்னு வரும். ஸோ பேட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பாட் மாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பாட் மாஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வருது இல்லையா. அப்போ எட்டு நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 2 8 அப்போ 4 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் அடுத்து வருது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா 4 5 20 அப்படின்றது தான் அடுத்து வரும். ஸோ 52 - 20 இங்கே ஒரு +4 ரைட்டா. இப்போ என்ன சார் வரும்னா அடிஷன் தான் அடுத்தது வரும். இந்த அடிஷன் தான் அது லாஸ்ட்டாக தான் சப்ட்ராக்ஷன் வரும். ஸோ அடிஷன் அப்படின்னு வர்றதுனால வந்து நீங்கள் இந்த 52 + 4 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 56 அப்படின்னு சொல்லி வரும். 56 இந்த ஒரு -20 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 20 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 36 வரும். ஸோ அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 36 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் 36 வரதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து கரெக்டாக வரதுனால இதுதான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு ரைட்டா. ஆனால் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக டிவைட் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து டைப்பிங் மிஸ்டேக்கில் மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இன்னொரு கொஸ்டின் அது மாதிரி இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள். 37 + 42 = 36, 43 + 54 = 16, 25 - 34 வந்து 14. ஸோ இந்த மாறி போட்டு வந்து அடுத்து 65 - 34 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. 16வது கொஸ்டின் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். 3 + 7 அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 37 கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே டிஜிட்டாக கூட்டுங்க. 3 + 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த நம்பர் 42 அப்போ 4 + 2 போடுங்க 6 வரும். அப்போ 10 6 கூட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 16 சொல்லி வரும் ரைட்டா. ஸோ இதேமாதிரி அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருது என்ன. இப்போ ரெண்டாவது பாருங்கள் 43 அப்போ 4 + 3 அது என்னது 7. அடுத்தது 54 54 5 + 4 9 ரைட்டா. இப்போ இது ரெண்டும் கூட்டிக்கணும், இது ரெண்டு கூட்டினா 16 அப்போ கரெக்டாக வருதா. ஸோ இதுதான் ரூல்ஸு. அப்போ அண்ணன் நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த 65 - 34 என்ன வரும் அப்படின்னா 6 + 5 = 11, 3 + 4 தான். ஸோ அப்போ 3 + 4 = 7. அப்போ இது ரெண்டு நீங்கள் கூட்டிங்கன்னா 11 7 கூட்டினா 18 வரும். ஸோ அப்போ சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 18 தான் கரெக்டு ரைட்டா. ஸோ அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். வினாவிற்கு தகுந்த படத்தினை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பறவைகள், புலிகள், மயில்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் அப்படின்றது பொதுவான பெயர் ரைட்டா. ஸோ அதுக்குள்ளே தான் மயில்கள் வரும். ஆனால் புலிகள்ன்றது விலங்குல போயிடுது. ஸோ அது வந்து தனியாக வரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு செட்டு, இது பறவைகள், பறவைகளுக்கு பறவைகள் ஒரு செட்டு, பறவைகளுக்குள்ள மயில்கள், புலிகள்ன்றது தனியாக வருது. அப்போ வந்து பின்றது அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிகள் தமிழ் தெலுங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எது எதெல்லாம் வராதுன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரைட்டா. இந்த 18வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மொழிகளுக்குள்ளே வந்து தமிழ் இருக்கலாம், ஆனால் தமிழுக்குள்ளே தான் தெலுங்கு இருக்கும், இல்லை தெலுங்குக்குள்ளே தான் தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வராது. மொழிகள் தனியாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து தெலுங்கும் தமிழும் வந்து இணைஞ்சிருக்கு. மொழிகள் தனியாக இருக்கும்போது அது எப்படி தனியாக வரும், அப்படி வராது. அது ஒரு யூனிவர்சல் செட்டாக கூட இருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம், இப்படி ரவுண்டு போட்டு உள்ளே வந்து ரெண்டு செட்டு இன்டர்செக்ஷன் போட்டிருந்தா கூட மொழிகள்ன்றது ஒரு யூனிவர்சல் செட்டு, அதுக்குள்ளே வந்து தமிழ் தெலுங்கு இருக்குது, அது மிக்ஸை கூட ஆயிருக்கலாம் அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து தனியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு செட்னா அப்போ தமிழுக்குள்ளே தெலுங்கோ இல்லை தெலுங்குக்குள்ளே தமிழோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் தான் ஆயிருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டாவதும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது மொழிகள், மொழிகளில் வந்து கொஞ்சம் இன்டர்செக்ஷன் ஆயிடுது, அதாவது தெலுங்கு அப்படின்றது வருது, தெலுங்கில் கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆயிடுது, மொழிகளும் வரும், தமிழ்ன்றது மொழிகளும் சொல்லலாம், கொஞ்சம் தெலுங்கும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும் ரைட்டா. அந்த மூணு செட்டும் இன்டர்செக்ஷன் ஆகிற மாதிரி தான் வரும். ஆனால் அது கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது இது மொழிகள், இது தமிழ், இது தெலுங்கு, இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து மூணு செட்டு இன்டர்செக்ஷன் போட்டிருக்காங்க பரவாயில்ல, இது வந்து கொடுத்துருக்க கேள்விக்கு போது இந்த ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். தண்ணீர் பிம்பம் ரைட்டா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, படிக்கல அப்படின்னா கூகுளில் போயிட்டு வாட்டர் இமேஜ் ஆஃப் ஆல்பாபெட் அப்படின்னு போடுங்க. வாட்டர் இமேஜ் ஆஃப் ஆல்பாபெட் அப்படின்னு போடுங்க. அந்த சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் ஆள் அந்த மாதிரி அதை போட்டிருப்பாங்க. அதில் அந்த இமேஜ்ன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு பிக்சருங்களே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஒவ்வொரு லெட்டருக்கும், அதாவது கேபிட்டல் லெட்டருக்கும் வாட்டர் இமேஜ் என்ன, ஸ்மால் லெட்டருக்கும் வாட்டர் இமேஜ் என்ன, 1 2 3க்கும் வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வாட்டர் இமேஜ் ஆஃப்
ஆல்பாபெட் அல்லது நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக வந்துடும். இல்லை நீங்கள் ஏதாவது புக்கு படிக்கிறதுக்கு காவலர் எக்ஸாமுக்கோ டிஎன்பிஎஸ்சி புக்கோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் வாட்டர் இமேஜ் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இது போட்டலாம். இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறதில்ல, நாம் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் வாட்டர் இமேஜ் எப்படி வருதுன்னு அப்படின்றத தெரிஞ்சிருந்தால் இதை அப்படியே சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. ஸோ 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் வருது. 19வது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டாக ரைட்டா. இந்த பீன்றது எப்படி வரும்னா இந்த மாதிரி பி என்ற ஷேப்பில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வராது ரைட்டா, இந்த ரெண்டுத்துல தான் வரும். இந்த ரெண்டுத்தில் நான் ஏன் பிஏ சூஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்ன்றது இந்த மாதிரி தான் வந்து வாட்டர் இமேஜில் வரும். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக, இந்த இப்படி வராது எல். அப்போ டி ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ பி தான் கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து வாட்டர் இமேஜ் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ரைட்டா. ஸோ அடுத்தது பாருங்கள் 20வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து தண்ணீர் பிம்பம் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் இமேஜ் ஆஃப் நம்பர்ஸ் அல்லது நியூமெரிக்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 20வது கொஸ்டினுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ரைட்டா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் நாலுன்றது இந்த மாதிரி தான் வரும் ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. நாலு அஞ்சு ஆறு ரைட்டா. இது நீங்கள் பி ஆப்ஷனும் வந்து நீங்கள் அதே மாதிரி தான் வர மாதிரி தெரியும். ஆனால் ஏழு பாருங்கள், ஏழு வந்து இதில் இப்படி கொடுத்துருக்காங்க, அதில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தான் வரும் ரைட்டா. அப்போ வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் வாட்டர் இமேஜ் என்ன வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 20க்கு வந்து ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதே மாதிரி ப்ராப்பர் என்ற வார்த்தையின் தண்ணீர் பிம்பம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் எப்படி இருக்குன்னா அந்த இமேஜுக்கே வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதில் பார்க்கலாம் எப்படி வராது அப்படி என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது 21வதுக்கு டீன்றது தான் கரெக்டாக வருது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீன்றது பி மாதிரி வருதா, ஆனால் வந்து இதில் என்னென்னா அதுக்கும் வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி வருது ரைட்டா. சார் இது இந்த இல்லை சார், பிக்கு பி தான் வரும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆறுன்றது இந்த மாதிரி வராது. ஆறுன்றது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும், இப்படி போட்டு இப்படி வந்திருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ ஆறுன்றது இது இப்படி தான் வரணும். அப்போ இதுவும் வந்து வராது, இதுவும் வராது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை ரைட்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா அது வராது. இப்போ நீங்கள் என்னென்னா டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து இப்படி வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனில் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த இது கரெக்டாக தெரியும். மற்றதெல்லாம் வந்து மாற்றி தெரியும் ரைட்டா. ஸோ அதனால் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து வாட்டர் இமேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த வாட்டர் இமேஜுக்கு இதுக்கு ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த லெட்டரை தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அதுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 22வது கொஸ்டின் பாருங்கள். 9 குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாகவும், 9ன்றது ஒரு டிஜிட்டாகவும் வரணும். 0, 6, 9, 5, 4 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ரைட்டா. 2 டிஜிட்டில் எத்தனை நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஆனால் 9ன்றது குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இருக்கலாம், ரெண்டு முறையாகவும் இருக்கலாம். குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு டைம் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு டைம் கூட இருக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 0 கூட நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ 90 அப்படின்னு சொல்லி வரும், இந்த நம்பர் கூட தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ரைட்டா. ஸோ 90 அடுத்து போட்டிங்கன்னா 96 வரும், 69 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் இடத்த மாற்றி கூட எழுதலாம். அடுத்தது 99 மட்டும்தான் வரும், இது இடத்த மாற்றினாலும் மறுபடியும் 99 வரும். ஸோ அதனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஸோ 59 சொல்லலாம், 95 சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு முறை வரணும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 49 சொல்லலாம், 94 அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ எத்தனை டைம் ரிப்பீட்டாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு டைம் அது வந்திருக்கு. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்போ 8 முறை வந்து வந்திருக்கு. அப்போ 8ன்றது தான் சரியான ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 23 பாருங்கள். மாணவர்கள் வரிசையில் ஒருவர் இடக்கோடியிலிருந்து 12வதாகவும் வழக்கோடியிலிருந்து 18வதாகவும் நிற்கிறார் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னா ஒருத்தினே வந்து ரெண்டு முறைக்கும் வரும்போது ரெண்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் ஐடியா என்னன்னா ஏதாவது ஒன்றுல வந்து ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்று கழிச்சிடணும் அவ்வளோதான். ஏன்னா அந்த ஒருத்தனையும் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிறாங்களே அந்த நம்பருக்கு, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி நீங்கள் ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா சரியான ஆன்சர் வந்துடும். பட் இருந்தாலும் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிடலாம். 12, 1, 18 30 வரும், 30லேருந்து ஒன்று கழிக்கணும். ஏன்னா ஒருத்தனே ரெண்டு முறை ரிப்பீட் ஆகிறாங்களே அந்த நம்பருக்கு. ஸோ அப்போ 29 வரும், 29ன்றது ஒன் ஆஃப் த ப்ரைம் நம்பர். ஸோ பகா எண் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாங்க. டைரெக்டாக 29 கொடுக்கல.
பட் இது எப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக் லெவலில் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போ இடக்கோடி அப்படின்னா சொல்லியிருக்கோமா, வயது வந்து வலதுபுறம் இடக்கோடியிலிருந்து 12, அப்போ இடதுபுறமாக வந்து இங்கே 12வது தான் நிற்கிறான். ரைட்டா? இங்கே 12வது தான் நிற்கிறான். வலக்கோடியிலிருந்து இப்படி வரனா மறுபடியும் இவனுக்கு 18ன்னு வருது, இவன் 18வது தான் நிற்கிறான். அப்போ இவனுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர் தான் இருப்பாங்க. ரைட்டா? 18 வராது. இவனுக்கு இந்த பக்கம் 17 பேர், இந்த பக்கம் இவன் 12வது தான் நிற்கிறான். அப்போ இந்த பக்கம் 17 பேர்னா இந்த 17 12 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 29 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் மேத்தமெட்டிக்கலாக போடுறத. இது மாதிரி ஷார்ட்டாக கொடுத்தாங்கன்னா உடனே ரிப்பீட் ஆனால் ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா 29 வரும். 29ன்றது பகு என்ன பகா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பகா எண் அப்படின்றது தான். ரைட். ஒரு கோபுரத்தில் 6 விதமான மணிகள், 9 வினாடிகள், 12 வினாடிகள் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ புது புக்கில் கூட 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு 11வது கணக்கில் இருக்கும். இது வந்து எல்சிஎம்மில் அப்ளிகேஷன் சம்ஸ். ரைட்டா? பட் இதே சம்மு கிடையாது, ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் வந்து புக்லேயும் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அதில் காவலர் எக்ஸாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் கேட்டுருக்காங்க. ஏன்னா 4 பெல்லு 3 பெல்லு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் வந்து 6 பெல்லு கொடுத்துருக்காங்க. 6 பெல்லு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்லேயும் வந்து தப்பாக இருக்குது. ரைட்டா? பட் இருந்தாலும் எப்படி போகிறது, இந்த மாதிரி கொடுத்தாலும் எப்படி போகிறதுன்றதை நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? 6 விதமான மணிகள் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. 9 வினாடிகள் 1, 12 வினாடிகள் 1, 15 வினாடிகள் 1, 18 வினாடிகள் 1, 21 வினாடிகள் 1. ரைட்டா? இந்த மாதிரி வினாடிகளோ நிமிடங்களோ சொல்லி கொடுப்பாங்க. எப்படி கொடுத்துருந்தாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுத்துடணும். ரைட்டா? எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்துடணும். ரைட்டா? இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள், 9 12 15 18 21, இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 3 9 4 12 5 5 6 18 7 21. மறுபடியும் 3 போடுங்க. போட்டிங்கன்னா 1 இது 4 5 2 6 7 வரும். மறுபடியும் 2 போடலாம். 2 போட்டிங்க அப்படின்னா 1 2 4 இது 5 1 2 இது 7. கீழே இருக்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பர் வந்துருச்சா, 2 5 7. அப்போ இந்த 3 3 9 9 2 18 இது 18. ரைட்டா? இது 2 5 10, 10 5 7 70. அப்போ இது கூட 70. அப்போ 18 × 70 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1260 அப்படின்னு சொல்லி வருது. 1260 இதுதான் வந்து எல்சிஎம் இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும். 9லேருந்து ரைட்டாக 6 விதமான மணிகள் அப்படின்னா 6 நம்பர், 2 3 4 5 6 விதமான மணிகள், 1 2 3 4 5 விளையாடுகளில் ஒழிக்கின்றன அப்படின். ஒரு கோபுரத்தில் 6 விதமான மணிகள்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே 5 மணிகள் தானே கொடுத்துருக்காங்க. 5 வினாடிகள், 12 வினாடிகள், 15 3, 18 1 4, 21 5, 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் தப்பாக இருக்குது. ரைட்டா? ஸோ இது இந்த கொஸ்டின் ஏன் தப்பாக இருக்குன்னா 6 விதமான மணிகள் கொடுத்தா அவங்க 6 வினாடிகள் அல்லது 6 நிமிடங்கள்னு கொடுத்துருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா 6 வினாடிகள், 12 வினாடிகள், 15 வினாடிகள், 18 வினாடிகள், 21, மொத்தமே 5 வினாடிகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கொடுத்துட்டு 6 விதமான மணிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தப்பாக வருது. பரவாயில்ல, எப்படி வந்தாலும் சரி, இது வந்து எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரைட்டா? இது வினாடிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வினாடிகளை நீங்கள் நிமிஷத்துக்கு மாற்றிடுங்க. நிமிஷத்துக்கு மாற்றினா 60ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டா? 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 00 கேன்சலாக இது நீங்கள் போட்டிங்கன்னா 2 6 12 1 6 6, அப்போ 21 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன்னா 60ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 21 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் ஒழிக்க நேரம் என்ன, காலை ஆறு மணிக்கு ஃபஸ்ட் டைம் அடிக்குதுன்னா மறுபடியும் 21 நிமிடங்கள் கழிந்து, எல்சிஎம்ன்றதுக்கு என்ன கான்செப்ட்னா எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்துனா 21 நிமிடம் கழித்து மறுபடியும் அதை அடிக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்டா? இந்த 21ன்றதுக்கு அதுதான் மீனிங். அப்போ 6 21க்கு தான் அதை மீண்டும் வந்து 1ஆக ஒழிக்கும். இதை அப்படியே கூட்டிக்கணும். அவங்க என்ன டைம், இப்போ 6 மணிக்குன்னா 6 21, 5 மணிக்கு கொடுத்தோம்னா 5 21, காலையில் 4 மணிக்கு அடிக்குதுனாங்கன்னா 4 21. எல்சிஎம் என்ன வருதோ அதை வந்து அது கூட கூட்டிக்கணும். வினாடி கொடுத்தாங்கன்னா நீங்கள் நிமிடங்களுக்கு மாற்றிக்கோங்க. நிமிடங்களை வந்து ரொம்ப அதிக நிமிடங்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்சிஎம் 4 ஹவர் வருதுன்னா இங்கே 6 மணிக்கு அடிக்குதுன்னா மீண்டும் 10 மணிக்கு அடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வினாடி கொடுத்தாங்கன்னா 60ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் நிமிடத்துக்கு மாற்றிக்கோங்க. நிமிடங்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை 60ஆல் டிவைட் பண்ணி அவருக்கு மாற்றிக்கோங்க. ரைட்டா? ஸோ அவருக்கு போட்டு அது வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா
காலை 6 மணிக்குனா அந்த 6 மணியோட அது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் 6 விதமான மணிகள் சொல்லி இங்கே 5 விதமான மணிகள் கொடுத்துருக்கிறதுனால இது தப்பாக வருது. ஆக்சுவலாக வந்து 6:21 அப்படின்னு வருது, ஆனால் ஆன்சர் வந்து 6:42 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 6:21 தான் இந்த கொஸ்டினுக்கு, இதுதான் ஆன்சர். பட் 6 விதமான மணிகள்னு போட்டதுனால இன்னும் ஏதோ ஒரு நம்பர் வந்து இங்கே மிஸ் ஆயிருக்கு, ரைட்டா? ஆனால் கான்செப்ட் இது தான். இந்த சம பார்க்கலனா கூட நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11 கணக்கு இருக்கும். ஸோ அந்த கூட பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கிலேருந்து டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கணக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஸ்கொயர்னா கியூப்னு போட்டிருக்காங்க, ரெக்டாக்கள் வந்து கியூபாய்டு அப்படின்றது வராது. உங்களுக்கு குவாட்ரி லேட்டர் அப்படின்னா 4 பக்கம் இருக்கும், அது வந்து கியூபாய்டுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 25 சி ஆன்சர் போட்டுக்கலாம். 26 பாருங்கள், 82:9 போட்டிருக்காங்க. 82:9 இதுவும் அதே மாதிரி தான், அந்த சைக்காலஜி 9:9 81 அது கூட ஒன்று கூட்டினா 82, ரைட்டா? 9 ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்குது, நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், 81 அது கூட ஒன்று கூட்டினா 82. அப்போ இதில் எது சார் கரெக்டாக வரும்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 25 கூட ஒன்று போடனா 26. அப்போ 5 26ன்றது தான் இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 27 பாருங்கள், இதுலேயும் சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். என்னென்னா சி கி டீன்னு இருக்கு இல்லையா, இந்த டீயில் வந்து ரி, ஆர்இஇ, ரைட்டா? ரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், டிசிபி மீன்ஸ் ப்ரிப்பேர் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் ஃப்ரூட் ஜூஸ், ரைட்டா? அடுத்து சி கி ரீ அப்படின்னா மீன்ஸ் ஜூஸ் இஸ் நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எது சார் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த சிசி ரிப்பீட் ஆகுதா, சிசி ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி இதில் ஃப்ரூட் சாரி ஜூஸ் அப்படின்றதும் இதில் ஜூஸுன்றதும் ரிப்பீட் ஆகுது, ரைட்டா? ஜூஸ் ஜூஸும் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஜூஸும் ஜூஸும் ரிப்பீட் ஆகும்போது சி தானே வருது, அப்போ ஜூஸுக்கு வந்து சி, ஜூஸுக்கு வந்து சி, ரைட்டா? இந்த இடத்துல ரீன்னு போட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இங்கே ரீன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரீ அப்படின்னு வருதா, அதை செகண்டும் தேர்டும் கம்பேர் பண்ணுங்கள், ரீ ரீன்னு வருது. இதில் என்ன ஜூஸ் இஸ் நைஸ்னு கொடுத்துருக்காங்க, இது இட் இஸ் டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் ரீ ரீன்னு காமனாக வருதா, அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் காமனாக வருதா, அப்போ அந்த ரீ அப்படின்னு சொன்னால் இஸ்ன்னு அர்த்தம், ரீன்னு சொன்னால் இஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ ஜூஸுக்கு நம்ம சி அப்படின்னு போட்டு போட்டுங்க, ரைட்டா? இங்கே வர இஸுக்கு வந்து ரீ ரீ அப்படின்னு போட்டேன், ரீன்னு போட்டேன். அப்போ மீதி என்ன ஒன்று இருக்குது, கீன்னு இருக்கா, கேஇஇன்னு இருக்குது. ஸோ அப்போ கீ அப்படின்றது தான் இந்த நைஸுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அது சீக்ரெட் வேர்டாக இருந்திருக்கும், ரைட்டா? சீக்ரெட் வேர்டாக இருந்திருக்கும். அப்போ வந்து கீ அப்படின்றது தான் ரைட்டு, கேஇன்றது தான் ரைட்டு. இதில் வந்து இந்த அதாவது 3 வேர்டு கொடுக்குறாங்கன்னா இதில் ஒன்று காமனாக இருக்கும், அந்த இதுலேயும் ஏதாவது ஒன்று காமனாக இருக்கும், ரைட்டா? காமனே இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீக்கு பதிலாக ரீ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து கீ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ இதில் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ 28வது கொஸ்டின் பாருங்கள், 28வது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மேத்தமெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:32 இந்த 5 பெருக்கில், 4:32 வந்துருச்சா, இது 5 பெருக்கில், அப்போ 5:30 வந்துருச்சு, 5 பெருக்கில், ரைட்டா? அப்போ இதில் 5 பெருக்க வேண்டாம், 7:21 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும், ரைட்டா? பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு நம்பரை மிஸ் ஆகிற மாதிரி வராது. இந்த மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 மட்டும் நான் போட்டு காட்டிடுறேன். இந்த 5 மட்டும் அவங்க விட்டுருக்காங்க, பெருக்கவே இல்லை. அப்போ 5 விட்டுட்டு 7:21 அந்த இடத்த மட்டும் மாற்றிருக்காங்க. 21ன்றது சரியான ஆன்சர், பட் அது மேத்தமெட்டிக்கலாக எப்படி வருது நான் சொல்லிடுறேன், ரைட்டா? இப்போ பாருங்கள், 8:40 8:5 அதாவது 8:40 இரண்டு பேருக்குங்க 40, ரைட்டா? மறுபடியும் இந்த 40 கூட இந்த 4 பேருக்குங்க, அப்போ என்ன வரும், இன்ட்டு 4னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4×16 160 அப்படின்னு சொல்லி வரும், 160. இதை 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, இதை 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 அப்படின்னு சொல்லி வரும். இதான் வந்து மெத்தட். ஸோ இதே மாதிரி இதுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், என்னென்னா 55 50 55 50 50×3 150, ரைட்டா? அப்போ 150 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 3×5 30 சொல்லி வரும், ரைட்டா? அப்போ இதுக்கு என்ன சார் வரும்னா இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கு நீங்கள் அதே மாதிரி போடலாம் பாருங்கள், 3×5 15 15×7 அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்கள். 15×7 போட்டிங்கன்னா உங்களுக்கு 105 சொல்லி வரும், 105 சொல்லி வரும். 105னா 5ஆல் டிவைட் பண்ணணும், அதான் பேட்டர்ன் வருது. அப்போ 2×5 10 மீதி 1 3×5 5 இல்லை 2×5 1×5, ரைட்டா?
மீதி வராதுல்ல, ரெண்டு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு, அப்போ 21. அப்போ 21ன்றது தான் சரியான ஆன்சர். ஸோ இப்படி தான் பேட்டர்ன் வருது. ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக வந்து திங்க் பண்ணும்போது டைரெக்டாக ஷார்ட்கட்டாக எப்படி வேணாலும் போகலாம். பார்த்தீங்கன்னா அஞ்சு விட்டுட்டாங்க, 4 8 32ன்ற மாதிரி வருது, 3 5 30, அஞ்சு விட்டாச்சு, அப்போ 7 3 21ன்றது இப்படி வந்துடுது. ஸோ மேத்தமெட்டிக்கலாக போட்டாலும் கரெக்டாக தான் வருது, நீங்கள் ஷார்ட்டாக போட்டாலும் வருது. இந்த மாதிரி திங்க் எப்படினாலும் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு, பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 29வது கொஸ்டின். ஸோ 29வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 2 4, 4 ஒன்று போச்சு அப்படின்னா 3, ரைட்டா? இதை ஸ்கொயர் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? பாருங்கள், ஸ்கொயர் பண்ணால் 4, ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3, ரைட்டா? இல்லைனா 2 2 4 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 2 4, ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி போட்டுக்கலாம், ஸ்கொயர் வராது, ரைட்டு. இப்போ இந்த 3னு வந்துருச்சா, இப்போ இந்த 3 என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு அளவு இருக்கணும், 3 2 6, 6 கூட 1 கூட்டியிருக்காங்க, அப்போ இது 7. ஸோ அடுத்து மறுபடியும் 7 வந்து ரெண்டால் பெருக்கணும், அப்போ 14. இந்த 14 கூட 2 கழிச்சிருக்காங்க, அப்போ 12, ரைட்டா? ஃபஸ்ட்டு மைனஸ் 1 கழிச்சாங்க, ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்க, இப்போ மைனஸ் 2 கழிச்சிருக்காங்க, அப்போ 12ன்னு வருது. இப்போ 12 × 2 போட்டிங்கன்னா 24. ஸோ 24 இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் 2 போட்டோமா, அப்போ ப்ளஸ் 2ன்னு வரும், அப்போ 26 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த 26 நீங்கள் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 26 ரெண்டால் மல்டிப்ளைனா 52. அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் பாருங்கள், -1 +1, -2 +2, அப்போ கண்டிப்பாக -3ன்னு வரும். ஸோ -3னா 52ல 3 போச்சுன்னா 49 வரும். ஸோ 49ன்றது தான் சரியான ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான் இது கரெக்டு. 30வது கொஸ்டின் பாருங்கள், 753 753 240 ப்ளஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ க்யூ ப்ளஸ் பி, பி க்யூப்ன்ற ஃபார்முலாவில் பிரகாரம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது அப்படியே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ இது பாருங்கள், இது வந்து ரெண்டு முறை ரிப்பீட் ஆயிருக்கா, அப்போ இது ஏ ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு ரிப்பீட் ஆயிருக்கா, பி ஸ்கொயர் மைனஸ் இது ஏபி அப்படின்னு வருது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்குது. கீழே கருத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு வரும், 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்கள், 753 3 டைம் வந்து, இது 3 டைம் இடையில ப்ளஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு வருது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு என்ன சார் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இது டிவைடில் வருதா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி வந்து நியூமினேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டர், ரெண்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் வரும், ரைட்டா? ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடச்சிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ ஏன்றது என்ன, 753 753, பீன்றது என்ன, 247. ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 7 3 0 மீதி 1 கூட்டிங்கன்னா மறுபடியும் 10, இப்போ மீதி 1 9, 10ன்னு வருதா, அப்போ 1000 வருது. ஸோ ஏ ப்ளஸ் பின்றது 1000, அப்போ 1/1000 அப்படின்னு வருதா. ஸோ 1/1000 நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம், 0.001 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. இப்போ 10 அப்படின்னா நீங்கள் 0.1 போட்டிருப்பீங்க, 100னா 0.01 போட்டிருப்பீங்க, அப்போ 1000னா 0.001 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து டிஎன்பிசி ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர், 30 கேள்விகள். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்காமலே நீங்கள் ஒரு டைம் எழுதியிருந்தீங்க, அது எழுதி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சொன்னதுலேயே ஏதாவது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மாற்றி வருது, இல்லை வேறு மாதிரி வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். குரூப் எக்ஸாம், டிஎன்பிசி ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், காவலர் எக்ஸாம் படித்து கொண்டிருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் இது மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சாரல் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சேனல்.